நம்ம தலாக் பற்றி பார்த்துட்ருக்கோம். தலாக் வந்து பார்த்திங்கன்னா தலாக்கு பித்தத், அதாவது அட் அ டைத்தில் ட்ரிபிள் ப்ரனன்ஸ்மெண்ட், தலாக் 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 அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த முஸ்லீம் விமன் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019 ஆக்டுக்கு கீழே ஒரு அஃபென்ஸ், தண்டனைக்குரிய குற்றமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நம்ம பார்த்தோம் இந்த இந்த சட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2019 தான் வருது, 2019 தான் வருது. இந்த சட்டம் வருவதற்கு காரணமாக இருந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு, ஷரியா பானு வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, இந்த வழக்குடைய தீர்ப்பு பார்த்திங்கன்னா 2017 2017 வருது. சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த 2017 முன்பாக தலாக் கொடுத்துருப்பாங்க, அது வந்து ட்ரிபிள் தலாக கூட இருக்கலாம். ஏன்னா 2017 அப்புறம்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு தடுக்கப்பட்ட விஷயமா இருக்குது, 2019 அது வந்து தண்டனைக்குரிய விஷயமாக மாற்றிடுறாங்க, நல் அண்ட் வாய்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது 2017 முன்னாடி 2014 2012 காலங்களில் அல்லது அதற்கு முன்பான காலங்களில் ஒருவேளை தலாக் கொடுத்துருந்து டைவர்ஸ் ஆகி பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்கான்னு வைங்க, இப்போ அந்த தலாக் செல்லுமா? அந்த தலாக்கை நம்ம நீதிமன்றத்தில் கொடுத்து நீதிமன்றத்தில் ஒரு டிக்ளரேஷன், இந்த தலாக் வந்து நாங்கள் பிரிஞ்சிட்டோம், பிரிஞ்சு தான் வாழ்ந்துட்டுருக்கோம், தலாக் படி இந்த தலாக்கை வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஜுடிஷியல் ஆர்டராக கன்வெர்ட் பண்ணி தாங்க அப்படின்ட்டு கேட்க முடியுமானா? கேட்க முடியாது. ஏன் அப்படின்னா, இந்த ஜட்ஜ்மெண்ட்டு ஸ்ரேயா பானு வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பை நேச்சர் என்ன அப்படின்னா ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட். ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட்னா என்ன அப்படின்னா, அந்த ஜட்ஜ்மெண்ட் இன்னைக்கு வந்துச்சு அப்படின்னாலும் அது சொல்லக்கூடிய தீர்ப்பு ஏற்கனவே கடந்து போன காலங்களில் நடந்த விஷயங்களுக்கும் பொருந்துவதாக தான் அமையும் அப்படின்றதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஷயம். இது வந்து பார்த்திங்கன்னா 2023 ஆந்திரா ஹைகோர்ட் வந்து இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, 2021 ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஹைகோர்ட்லேயும் இதுதான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரிபிள் தலாக் அப்படின்றது 2017 முன்பாக கொடுக்கப்பட்டிருந்தாலும் அது நல்ல நுவாயிடு தான், அதை நம்ம ஒரு ஜுடிஷியல் ஆர்டராக கன்வெர்ட் பண்ண முடியாது. அதனால் இது தண்டிக்க முடியுமா அப்படின்னா அது முடியாது. ஏன்னா நம்ம கான்ஸ்டியூஷனில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பார் இருக்குது, குற்றவியல் சட்டங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் கொடுக்க முடியாது சரிங்களா, அதனால் தண்டிக்க முடியாது. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது நல்ல நோயிடு, செல்லாதும் இல்லாதும் ஆகும். தேங்க்யூ.